ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகைன். இது உங்கள் ஹரான்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோட் ஃபிரஷ் அப்ரோச் யூஸ் பண்ணும்போது எப்படி டிபி மாடலை அப்டேட் பண்ணுறது. இப்போ நார்மலாக நீங்கள் டேட்டாபேஸ் அப்ரோச் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம இங்கே டிபிஎம்எக்ஸ் ஃபைலில் போய் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டேட்டா மாடல்னு கொடுத்தீங்கனாலே அந்த விசார்ட் வந்து ஓப்பன் ஆகும், நீங்கள் டைரெக்டாக போய் அப்டேட் பண்ணிக்கலாம். பட் கோட் ஃபிரஷ் அப்ரோச்சில் கொஞ்சம் மைன்யூட் மேனுவல் ஒர்க்கிங் வந்து தேவைப்படுது, பட் அது ரொம்ப ஈஸி தான். இப்போது சிம்பிளாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டிபி கான்டெக்ஸ்ட் ஃபைலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுனாலோ, இல்லை நம்மளோட என்டிட்டி கிளாஸில் ஏதாவது மாடிஃபை பண்ணுனாலோ, நம்ம எஸ்கியூஎல் சர்வரில் ஆயிருக்கிற சேஞ்சஸ் இங்கே ரெஃப்ளெக்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ சிம்பிளி இது வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் க்ரட் ஆப்ரேஷன், பேசிக் க்ரட் ஆப்ரேஷன்ஸ் வந்து காமிச்சிருப்பேன், டேட்டாபேஸ் கோட் ஃபிரஷ் அப்ரோச் யூஸ் பண்ணி. அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா மேலே காட்டுறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி எம்ப்ளாயி டேபிளை வந்துட்டு ஒரு டேபிளுக்கு ஒரு கோட் ஃபிரஷ் அப்ரோச் டிபி கான்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபைல் தான் இது. நீங்கள் ஃபைல் கிரியேட் பண்ண உடனே வெப் டாட் கான்ஃபிகில் நீங்கள் என்ன கனெக்ஷனில் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருந்தீங்களோ அது இங்கே வந்து தெரியும். டிபி மாடல், என்ன சோல்ஸ் எல்லாமே, நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே வந்து இருக்கும். இப்போ எஸ்கியூஎல் சர்வரில் நம்ம இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணி ஃபாரின் கீ ரிலேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி இங்கே எப்படி வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நம்ம எக்ஸிஸ்டிங்கான டேபிள் எம்ப்ளாயி, ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இது எம்ப்ளாயி அட்ரஸ். இந்த எம்ப்ளாயி அட்ரஸ் டேபிளில் எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள், இதை நான் வந்து ஃபாரின் கீயாக கொடுத்துருக்கேன். இந்த ஐடியா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாமளாக என்னென்ன ஒரு டேபிளுக்கு என்னென்ன கீஸ் எல்லாம் இருக்குங்கிறத ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் கீ செக்ஷன் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ப்ரைமரி கீயா ஃபாரின் கீயா இல்லை. இல்லை நீங்கள் அந்த டேபிள் செலக்ட் பண்ணி ஆல்ட் ப்ளஸ் F1 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேடியோ டேபிளோட எல்லா டீட்டெயில்ஸும் வரும். எப்போ கிரியேட் ஆச்சு, என்னென்ன டேட்டா டைப்ஸ் காலம்ஸு, ஐடென்டிட்டி இருக்கா, என்ன கீஸ் அதில் மென்ஷன் ஆகிருக்கு, இதே மாதிரி என்ன ஃபாரின் கீ, ஃபாரின் கீ அதாவது என்ன டேபிள் இருக்குது, அந்த கன்ஸ்டன்ட் கீ எதை ரெஃபர் பண்ணியிருக்கு அப்படின்னா எம்ப்ளாயியோட ஐடி வந்து ரெஃபர் பண்ணியிருக்கு. ஸோ எம்ப்ளாயி ஐடி ப்ரைமரி கீ, அந்த ப்ரைமரி கீயை இங்கே எம்ப்ளாயி ஐடியில் ஃபாரின் கீயாக கொடுத்துருக்கேன். இதையும் நம்ம கோட் ஃபிரஷ் அப்ரோச் டிபி கான்டெக்ஸ்டில் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோவில் மாடல் ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம் மாடல்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஏடியோ என்டிட்டி டேட்டா மாடல், இதில் நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த ஃபைலில் லாஸ்ட்டாக டெலிட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஆட் கோட் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் டேட்டாபேஸ், நெக்ஸ்ட் அதே கனெக்ஷன் தான், நெக்ஸ்ட் ப்ளூரலைசர் அன்செக் பண்ணிவிட்டு என்ன டேபிள் வேணுமோ அந்த டேபிள் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எம்ப்ளாயி அட்ரஸுங்கிற டேபிள் வேணும், ஃபினிஷ். இப்போது மாடல் ஒன்னுங்கிற நம்ம டிபி கான்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த மாடல் ஒன்ல நம்ம எம்ப்ளாயி அட்ரஸ் மட்டும் தான் இம்போர்ட் பண்ணியிருந்தோம், எம்ப்ளாயி அட்ரஸ் மட்டும் வந்துடுச்சு. ஸோ இந்த மாடல் ஒன் அப்படிங்கிற இந்த ஃபைலில் இருக்கிற எம்ப்ளாயி அட்ரஸை மட்டும் நம்ம கட் பண்ணி நம்மளோட எக்ஸிஸ்டிங் டிபி மாடலில் போய் எம்ப்ளாயிக்கு அடுத்ததாக நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது சேம் டிபி கான்டெக்ஸ்ட் ஃபைலில் நம்மளுக்கு ரெண்டு டேபிளுக்கும் உண்டான என்டிட்டி கிளாஸஸ் வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம மெயின் டிபி கான்டெக்ஸ்ட் ஃபைலாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ மாடல் இது நம்மளுக்கு தேவையில்லை, இந்த மாடல் வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். வெப் கான்ஃபிகில் போனீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் மாடலை டெலிட் பண்ண உடனே வெப் கான்ஃபிக்லேயே வந்து டெலிட் ஆகிருக்கும். அப்படி டெலிட் ஆகலை அப்படின்னா புதுசாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஃபைல் நேம் வந்து ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரீம் ஓப்பன் ஆகிருக்கும், அதை நீங்கள் வெப் டாட் கான்ஃபிகில் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போது எம்ப்ளாயி அட்ரஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் என்டிட்டி கிளாஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ எம்ப்ளாயி ஐடி நார்மலி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ லிங்க்யூலெல்லாம் இந்த எம்ப்ளாயி அட்ரஸை எம்ப்ளாயி அந்த இதோட மாஸ்டர் டேபிள்குள்ள ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி, இதுக்கு நான் ஒரு அனடேஷன் கிரியேட் பண்ணுவேன். ஃபாரின் கீ, ஃபாரின் கீ நம்ம இந்த காலம் நேம்லேயே கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பப்ளிக் விர்ச்சுவல் நம்மளோட எம்ப்ளாயி டேபிள் எம்ப்ளாயி தென் டேட்டா ரிட்ரைவல் செட் ஃபார் டேட்டா.
இதை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம நீங்கள் ஃபாரின் கீ இந்த நம்ம ஃபாரின் கீயில் என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோமோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வச்சு நீங்கள் இந்த எம்ப்ளாயி டேபிளில் ஆக்சஸ் பண்ணலாம் ஃப்ரம் எம்ப்ளாயி அட்ரஸில் இருந்து. இதுதான் நம்ம நார்மலாக வந்துட்டு கோட்ஃபர்ஸ் அப்ரோச்சில் டிபி மாடல் அப்டேட் பண்ணுறது. இந்த எம்ப்ளாயில ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, இப்போ வந்து இமெயில் ஃபீல்டு கிடையாது, இப்போ இமெயில் காலம்ஸ் வந்து நீங்கள் புதுசாக எம்ப்ளாயி டேபிளில் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக போய் எந்த டிபி கான்டெக்ஸ்ட் ஃபைலும் நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண வேணாம். ஜஸ்ட் அந்த என்டிட்டி கிளாஸுக்கு போய் நம்ம நார்மலாக என்டிட்டி கிரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை கிரியேட் பண்ணிட்டாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒன்ஸ் கனெக்ஷன் இனிஷியேட் ஆன உடனே உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன காலம்ஸ் வந்து டேட்டா டேபிள் இருக்கோ அது இங்கே என்டிட்டி கிளாஸ் கூட வந்து மேப் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது இப்படித்தான் இந்த வேலை தான் வந்துட்டு ஈஸியஸ்ட்டாக நம்ம டிபி கான்டெக்ஸ்ட் வந்துட்டு என்டிடி ஃப்ரேம் ஒர்க் கோட் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் அப்டேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸுக்கு. ஏதாவது கொரீஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதுலேயும் கொரிகைஸ் பண்ணலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். இன்னொரு அடுத்த நல்ல கான்செப்டில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை, தேங்க்யூ.